பை த வே, நான் என்னன்னா சின்ன ஒரு அட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம் இங்க, ஒரு சில ரொம்ப சின்ன பட்ஜெட்ல ஒன்னு ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஒன்னு அட்டம் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம பையன் ஒருத்தன் கதை எழுத ஆரம்பிச்சிட்டான், ஐ மீன் கதை எழுதிட்டான், ஆன்லைன் ஆன்லைன் எழுதி பிரசாந்த் வச்சு. ப்ரொடியூசர் ஆறீங்களா? பாலாஜி ப்ரொடியூஸ் பண்றேன், ரொம்ப சின்ன, ரொம்ப சின்ன பட்ஜெட் பாலாஜி. இட் வில், அதாவது த ப்ராபபிலிட்டி ஆஃப் தட் ப்ராஜெக்ட் ஃபெயிலிங் இஸ் 99.9%. கண்டிப்பா ஒரு அட்வைஸ் சொல்றீங்களா, சின்ன படங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த ரெவென்யூமே கிடையாது. திரும்ப நல்லாவே தெரியும், அது எனக்கு நல்லாவே தெரியும். இல்ல வந்து ஒரு ரூபா வராது உங்களுக்கு, நீங்க கவலையே படாதீங்க. இது வந்து இது வந்து என்ன பட்ஜெட் வந்து சொல்றேன், மேக்ஸிமம் 10 லட்சம், மேக்ஸிமம் 10 லட்சம் ரூபா. ஒரே பண்ணிக்கல நாங்க என்னன்னா, ஒரு 5 பேர் சேர்ந்து பார்ட்னர் பண்றோம், ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு வந்து 100% தெரியும் அதுல வந்து 1 ரூபா கூட திரும்பி வராதுங்கிறது வந்து நாங்க ஃபர்ஸ்டே எழுதி வச்சுக்கிட்டு தான் உள்ள போறோம். இல்ல இன்னைக்கு ஒரு குவாலிட்டி கண்டென்ட், இன்னைக்கு சினிமா ஒரு குவாலிட்டி கண்டென்ட் பண்ணா 2.5 crores எல்லாம் நீங்க பண்ணவே முடியாதுங்க. எல்லாம் சொல்லுவானுங்க பிரதர், அப்படித்தான் நேரம்னு ஒரு படம் எடுத்தானுங்க. நீங்க என்ன வேணா பண்ணுங்க. இல்ல பிரதர், நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, எல்லாம் அதான் ப்ரோ சொல்லிட்டே இருப்போம் ப்ரோ, நம்ம பேசிக்கிட்டேதான் இருப்போம். அப்படிலாம் இல்ல, ஒண்ணும் இல்ல, ஒருத்த உடச்சிட்டான்னா ஃபார்முலா மாறும். நீங்க வந்து சிவி குமார் படம் உள்ள வரும்போது, அவர் வந்து படம் பண்றப்போ ஒரு 1 கோடி 20 லட்சம் ரூபாய்க்கு படம் பண்றப்போ எல்லாரும் சொன்னது என்னன்னா, 5 கோடி ரூபாய் கம்மியா எவன் பண்ணாலும் அவன் வந்து உலக ஃபிளாப் ஆயிருவான். சிவி குமார் படம் பண்ணும் போது அவர் வந்து 12 வருஷத்துக்கு முன்னால நீங்க சொல்றீங்க, 12 வருஷம் ஆச்சு அவர் படம் பண்றதுக்கு முன்னாடி. அது 1.2 கரெக்டா இருந்துச்சு. நான் இன்னைக்கு இருக்கிற இன்ஃபிளேஷன் இப்ப எக்ஸாம்பிள் சொல்றேன், சில்லுக்கருப்பட்டி 44 லட்சம் ரூபா, 44 லட்சம் ரூபா அந்த படத்தோட பட்ஜெட் வந்து, மொத்தம் 44 லட்சம் ரூபா. பாலாஜி அது வந்து இன்னொரு 50 லட்சம் ரூபா 60 லட்சம் ரூபா சேர்ந்து இருந்திருக்கும். யார் சொன்னா? சரி, 1.5 1.5 1.5. சரி பாலாஜி, நான் என்ன சொல்றேன், 1.5 கோடி. அதாவது நீங்க அந்த படத்தினுடைய பாலாஜி, நான் அதை தான் சொல்றேன் பாலாஜி. போஸ்டருக்கும் அட இருங்க அதாங்க சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, ப்ரொடக்ஷனை ஒழுங்கா பண்ணா அதுக்கான பையர் வந்துடுறாங்க, அவன் வந்து உட்காந்து மிச்சத்தை வந்து செலவு பண்றாங்க. இது வந்து நடக்காம இல்ல இல்ல இல்ல, அதெல்லாம் எதுவும் இல்லைங்க. நான் ஒரு படம் எடுத்தோம் வெள்ளை பூக்கள், நாங்க வந்து எங்க ப்ரொடக்ஷன் வந்து எல்லாருமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல எல்லாருமே எனக்கு பண்ணோம், அதெல்லாம் கிடையாது. பிரசாந்த் ப்ரோ சொல்றது வந்து எப்படின்னா, சிலிங்க உருப்பிட்டி 44 லட்சம் எடுத்தாங்க நீ சொல்றீங்க இல்லையா, இப்ப சமுத்திரக்கணி ஒருத்தர் மட்டும் கூட்டு வந்து நினைச்சுன்னா 1 கோடி சம்பளம் தரணும் அவருக்கு, சரியா? நம்ம செலிபிரிட்டி எக்ஸாம்பிள வச்சுக்கவே முடியாது. அந்த படத்துல வந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கலாம், அந்த டைரக்டர் வந்து அவங்க கிட்ட பழகி இருக்கலாம், அது ஓகே. இன்னைக்கு சமுத்திரக்கணியை வச்சு ஒரு கேரக்டர் ரோல் பண்ணீங்கனாலே 1 கோடி ரூபா அவருக்கு சம்பளம் கேட்பாரு. அதுதான் சொல்றேன், அது உன் திறமையா, ஒரு ப்ரொடியூசரா அது உன்னோட திறமை. உன் படத்தை ஜெயிக்க வைக்கிறது உன் திறமை, தோக்குறது உன்னோட திறமை. இப்போ நான் எல்லாம் எப்படின்னா, இப்போ நான் எனக்கு அவேரே இல்லாம நான் கண்டிப்பா ஜெயிச்சிருவேன். இப்ப நாளைக்கு ஒரு படம் எடுக்கிற, ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அது கண்டிப்பா வந்து நான் வந்து ஜெயிச்சிருவேன். நாளைக்கு நிச்சயமா வந்து நான் வந்து வெற்றி கொடி நாட்டுவேன் அப்படின்ட்டு வந்து ப்ளூ சட்டை என்ன மாதிரி கொடியை தூக்கிட்டு ஓடணும்னா தான் இங்க பிரச்சனை. நான் அதை நம்பவே இல்லை. இப்போ சிலுக்கருப்பட்டி 44 லட்சம் ரூபாய் இல்ல ப்ரொடக்ஷன் காஸ்ட். ஆமா, அதுக்கு அடுத்து அதே டைரக்டர் பண்ண ஏலியனோட ப்ரொடக்ஷன் காஸ்ட் எவ்வளவு? அது ஜாஸ்திங்க, 3.5 கோடி 4 கோடியோ. ஏன் அதாச்சு? அது அவங்கள தான் கேட்கணும், என்னை கேட்டீங்கன்னா. இல்ல 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 பிரசாந்த், நீங்க வந்து நல்ல சினிமா எடுக்கிறதுக்கு 44 லட்சம் ரூபாய் கூட பண்ண முடியும்னு சொன்னீங்களே, அது ஒரு தப்பான ராங் நோஷன். அது எல்லாருமே நல்ல சினிமா எடுக்கணும் தான் எடுக்கிறான். எடுக்கிறவன் பூராவும் நான் எடுக்கிறது ஒரு நல்ல சினிமா தான், அது வெளியில வரும்போதுதான் நல்ல சினிமாவா இல்லையான்னு எனக்கு தெரியுது. பட் நான் அதை பத்தி சொல்லல. பட் ஆனா
நீங்க 40 லட்சம் ரூபாய் இல்ல 10 லட்சம் ரூபாய்ல எடுத்தாலும் உங்களுக்கு ரிலீஸ் ஒரு 100-150 தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணி போஸ்டர் பேனர் கொடுத்தாலே ஒரு பிரிண்ட் அண்ட் பப்ளிசிட்டி பிளஸ் விளம்பரம் உங்களுடைய பட்ஜெட்டை விட இல்ல பாலாஜி செலவு பண்ணி இல்ல எதுக்கு இல்ல பாலாஜி எதுக்கு 100-150 தியேட்டர்ல ரிலீஸ் பண்ண அந்த படத்தை 10 லட்சம் ரூபாய்க்கு எடுக்கிற படத்தை எதுக்கு நான் 150 தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணணும் பிரசாந்த் உங்களுக்கு தெரியுமா நீங்க இந்த 100-150 தியேட்டர்ல 4 ஷோ புக் பண்ண நினைக்கிறீங்களா 100-150 தியேட்டர்னு சொல்லி புக் பண்ணுவோம் அந்த வாரம் வேற ஏதாவது ஒரு படம் வந்ததுன்னா அட அதாங்க சொல்றேன் சனி ஞாயிறு காலையில 9 மணி எவனுமே படம் பார்க்கறது அதான் குடும்பம் பாலாஜி எதுக்கு நீங்க அதுக்கு பணம் கட்டி ஆகணும் எனக்கு நான் எதுக்கு அதை பத்தி கவலைப்படுறேன் நான் சும்மா என்னோட ஹாப்பினஸ்க்கு என்ன பண்ணுவேன்னா ஒரு ரெண்டு ஸ்கிரீன் எங்காவது பிடிச்சு ஜாலியா ஒரு ஸ்டூடியோ 5 ஏதோ ஒன்று ஒரு லூக்ஸ் ஏதாவது ஒரு சின்ன ஸ்கிரீனோ பிடிச்சிக்கிட்டு கியூப்ல போயிட்டு வந்து அதுல என்ன அந்த சந்தா அது எதுனா 5000 ரூபாயோ 10000 ரூபாயோ என்னமோ வருது ஒரே ஒரு நாள் ஸ்பேஸ்ல வந்து அளவா பேசுவேன் டே தம்பிங்களா நான் இப்படி 10 லட்சம் ரூபாய்க்கு ஒன்று பண்ணிருக்கிறோம் ஒன்னு வந்து ஒன்று கிண்டி இருக்கிறோம் ஒரு அல்வா அந்த அல்வா வந்து வாங்க ஜாலியா மிச்சர் சாப்பிட்டு நம்ம பப்ளிசிட்டி அதுதான் வர்றவனுக்கு எல்லாம் கிளீனா ஆளுக்கு எல்லாம் கேக்கு நல்ல பப்ஸ் கிப்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு கும்தலக்கவா உட்காந்து ஏன்னா எப்படி இருந்தாலும் நம்ம ஸ்பேஸ்ல இருந்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ அப்படி இப்படி புரட்டி நான் ஒரு 100 பேர் கொண்டு வந்துடும் வச்சுக்கோங்களேன் கொண்டு வந்து ஜாலியா உட்காந்து பார்ப்போம் அது ஃபிளாப் ஆனாகட்டும் ஹிட் ஆனாகட்டும் என்ன ஈர வெங்காயமாவது ஆகட்டும் பார்ப்போம் பார்த்துட்டு மேபி யாருக்கு தெரியுங்க அது பிடிச்சிருக்கலாம் பிடிச்சி வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெட் ஸ்கிரீன் 3 ஸ்கிரீன் ஆகலாம் ஆகட்டும் ஆகலாம் அந்த 2 ஸ்கிரீனே இருக்கட்டும் அந்த 2 ஷோவே இருக்கட்டும் திருப்பி ஸ்பேஸ்க்கு ஒரு அடுத்த நைட்டு பேசுவோம் பாலாஜி இது என்னன்னா நடக்காது அப்படின்னு நினைச்சா எதுவுமே நடக்காது பாலாஜி நத்திங் இஸ் அதாவது பாசிபிள் நடக்காதுன்னு நினைச்சா நீங்க சொல்ற எல்லா ஃபார்முலாவும் நான் ஒத்துக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு எனக்கு புரியுது நீங்க இப்போ ஒரு கலரிங் பண்றீங்கன்னா அதுவே சில லட்சங்கள் கொடுத்தாதான் அந்த டிஐ கரெக்டா வரும் ஆனா நான் எனக்கு என்னன்னா பாலாஜி நான் இதை வந்து நான் உண்மையாலுமே நான் வந்து எப்படின்னா நான் யூடியூப் குவாலிட்டி கண்டென்ட்டாக தான் நான் யோசிக்கிறேனே என்னோட ரெக்கவரி வந்து எனக்கு பெருசாலாம் என்னது கிடையாது நான் யூடியூப்லேருந்து என்னோட எனக்கு வந்து ஒரு 3 லட்சம் ரூபா வந்தால் பெரிய விஷயம் எனக்கு சூப்பர் நான் வந்து எனக்கு ரொம்பலாம் வேண்டாம் எல்லாம் நல்லா ஓடி ஒரு 3 லட்சம் ரூபா ரெக்கவரிக்கெல்லாம் அந்த அளவுக்கு எனக்கு யூடியூபோட அல்கோரிதம் நல்லாவே தெரியும் அதில் எத்தனை நிமிஷம் ஓடினா எத்தனை ஆட் போட்டால் 3 லட்சம் ரூபா வருகிறது எனக்கு நல்லாவே தெரியும் ஸோ ஃபஸ்ட்டு இப்படிதான் அண்ணன் சொல்லி நம்ம ஸ்பேசஸ்லாம் படம் ரிலீஸ் ஆகும் முன்னாடி வந்தார் பாலாஜி நேரம் இதெல்லாம் வந்து எந்த கேமரா எடுத்தாங்க நேரம் பட்ஜெட் என்ன இல்ல இல்ல 5D மார்க் 3ல படங்கள் எடுக்கிறோம் இல்லையா 75 லட்சம் ரூபாய் அதை விடுங்க 75 லட்சம் ரூபாயில எடுத்திருக்காங்க அதுக்கு முன்னாடி அவங்க பண்ண அந்த மியூசிக் வீடியோ ஒரு யூவுன்னு ஒரு சக்சஸ் அதனாலதான் அந்த டீம் அப்படியே படமா சரி பாலாஜி நான் அதை விட்டுருங்க நான் டெக்னிகாலிட்டிஸ் கேக்குறேன் இல்ல இல்ல நான் டெக்னிகாலிட்டிஸ் மட்டும் கேக்குறேன் இல்ல இல்ல ஒரு கலர் இஸ்டா உங்களுக்கு கேக்குறேன் இல்ல 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 பிரசாந்த் இல்ல பாலாஜி இல்ல பிரசாந்த் நீங்க 5D ல படம் எடுங்க 70D ல படம் எடுங்க என்ன வேணா எடுங்க பட் ஒரு பிரசன்டபிள் படமா இருந்தா அது ஓடும் நல்லா அதாங்க நான் கேக்குறேன் சரி பாலாஜி இல்ல சம்பந்தம் இல்ல 10 லட்சம் ரூபாயில படம் எடுக்கிறதுன்றது நீங்க வந்து இப்ப நீங்க யூடியூப் குவாலிட்டி தான் சொல்லிட்டீங்களா நான் எதுமே பேச முடியாது இல்ல பாலாஜி இல்ல இல்ல நான் 100% சொல்றேன் என் படம் வந்து உள்ள கான்செப்டே குப்பையா இருக்கும் ஆனா நான் இன்னைக்கு சொல்றேன் நான் அதை எடுத்து ப்ரொஜெக்ட் பண்றேன் ப்ரொஜெக்ட் பண்றப்போ
நீங்க படத்துக்கு என்ன பண்றீங்களோ அதை நான் அச்சீவ் பண்ணி காட்டுறேன். நான் அது வந்து அது வந்து அதான் நான் இன்னைக்கு சொல்றேன் பாலாஜி, நான் எடுக்கிற படம் வந்து சுத்த சூற ஃபிளாப், ஒரு ரூபா கூட வராது. அது எனக்கு தெரிஞ்சுட்டு தான் நான் எடுக்கிறேன், நல்லா தெரிஞ்சுக்குங்க. இது நீங்க புரிஞ்சுக்கணும், மத்த ப்ரொடியூசருக்கும் எனக்கு வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். பிரசாந்த், வருஷத்துல 200 படத்துல 150 படம் எடுக்கிறவங்கள முதல்ல உள்ள கொண்டு வரும்போது அப்படிதான் எடுத்துட்டு வராங்க. வெள்ளை பூக்கள் எடுக்கும் போது நாங்க வந்து எங்களுடைய பட்ஜெட் வந்து 60-70 லட்சம் ரூபாய் நாங்க ஸ்டார்ட் பண்ணும் போது பட்ஜெட். இதுல நம்ம முடிச்சு, ஏன்னா நம்ம ஷூட்டிங் எக்ஸ்பென்சஸ் கிடையாது, இந்த பெப்சி கிடையாது, எதுவுமே கிடையாது, நம்ம ஆர்டிஸ்ட மட்டும் கூப்பிட்டு வந்துடும்ட்டு அங்க போய் கேக்குறோம். சரி, அட்லீஸ்ட் ஏதாவது நோட்டபிள் ஆர்டிஸ்ட் இருக்கணும், ஏன்னா நம்ம ஒரு படம் போடுறோம்னா கண்டிப்பா ஒரு அட்லீஸ்ட் ஏதாவது இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்க ஒரு விவேக் சார போய் இது பண்றோம். அவர் சேலரி வந்து, அவர் சேலரி 45 லாக்ஸ், அவர் கேட்டது வந்து 1 கோடி. அப்புறம் நாங்க பேசி பேசி 45 லாக்ஸ், ஏன்னா நம்மளை நம்பி ஒருத்தர் வந்து இந்தியால இருந்து யூஎஸ்க்கு வரணும், 45 லாக்ஸ். அப்புறம் அது கூட வந்து முனிஷ்காந்த் தான், சார்லி சாஹிபர்ல ஃபர்ஸ்ட் முனிஷ்காந்த் பேசியிருந்தோம். நீங்க எந்த ஒரு ஹீரோ கூட ஈஸியா பண்ணிடலாம், ஒரு காமெடியன் அந்த சைட் கேரக்டர் வந்து இந்தியால வந்து ஒரு நாளைக்கு அவங்க 3 லட்சமோ 2 லட்சமோ அந்த மீட்டர் இது, அவங்க 15 டேஸ் அவங்க யூஎஸ் வந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு சம்பளம் அவங்கள்டே பாத்தீங்கன்னா 30-40 லட்சம் ரூபா வருது. இது எல்லாம் நம்ம போக 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 அந்த பிசினஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்புறம் ஓகே, நம்ம வந்து எந்த இதுவும் இல்ல, 2 கோடியில முடிச்சிடலான்னு படத்தை இது பண்றோம். அப்புறம் நம்ம கிடைச்ச ஒரு எடிட்டிங் டீம் வச்சு ஒரு இது வச்சு நம்ம ஒரு படம் பண்ற எல்லாத்தையும் ஓகே இவங்க வச்சு பண்ணிடுவோம் சொல்லிட்டு பண்றோம். எடிட்டிங் கண்டாவியா இருக்குது, எதுவுமே சரி வரல சரிங்களா. அப்புறம் நாங்க என்ன பண்றோம், இது வேலைக்கு ஆகாது, நம்ம ப்ரொஃபஷனல் கிட்ட போயிடும் சொல்லிட்டு அப்புறம் எடிட்டர் பிரவீன் கிட்ட போறோம். அப்படிதான் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிட்டு, அதுக்கப்புறம் திரும்பவும் அந்த எடிட் பண்ணவனுக்கு காசு எல்லாம் விட்டுட்டு திரும்ப அவருக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு அக்ரிமெண்ட் போட்டு வந்து நல்லா எண்ட் ரிசல்ட் அந்த நல்லா வர்றதுக்கு அந்த ஒரு ப்ரொஃபஷனல் டீம், பாலாஜி சாரு, எடிட்டர் பிரவீன், அந்த குணால் சவுண்ட் இன்ஜினியர், இவங்க 3 பேர் வந்தனால மட்டும்தான் அதோடைய குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆச்சு சரிங்களா. அது அட்லீஸ்ட் எங்கனால வந்து ஒரு 50% ரிகவர் பண்ண முடிஞ்சது. ஆனா ஸ்டில் அன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம், படம் நல்லா எடுத்தாலும் ஆர்டிஸ்டே இல்லாம நம்ம படம் நல்லா எடுத்துருவோம், எல்லாமே பண்ணிடுவோம். பட் எண்ட் ஆஃப் தி டே இங்க இருக்கிற பிசினஸ்ல வந்துட்டு உங்களுக்கு யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. படம் அது வந்து வெள்ளை பூக்கள் பிசினஸ் எல்லாமே நடந்து வந்து ஆஃப்டர் ரிலீஸ் தான். பிஃபோர் ரிலீஸ் அந்த படத்தை எவனும் மதிக்க கூட இல்ல, 1 ரூபா கூட காசு கொடுக்கல அந்த படத்துக்கு. இத்தனைக்கு நாங்க எல்லாத்துக்கும் படத்தை போட்டு காமிச்சோம் நாங்க. சோ நீங்க எதுவுமே மாத்த முடியாது. நீங்க சின்ன படம் எடுத்துட்டா நம்ம வந்து சூப்பரா எடுத்துரும் நீங்க நினைப்பீங்க, ஆனா அது நடக்காது. அது ரொம்ப அதெல்லாம் வந்து நீங்க சொல்ற நேரமோ சில்லு கருப்பட்டியோ அதெல்லாம் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு படம் நடக்கிற படம், அந்த அதுல உங்க படமா இருக்கணும். அந்த அளவுக்கு அந்த டைரக்டர் மட்டும்தான் தெரியாது. நான் என்னோட ஒரிஜினல் பட்ஜெட் 4 லட்சம் ரூபா தான், அதை காட்டிதான் 10 லட்சம் சொல்ற போட்ட. இல்ல 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 இல்ல, அதான் பிரசாந்த் வருண் அததான் சொல்ல வர்றாரு. அதெல்லாம் மீறி அந்த படம் வந்து வெள்ளைப்புக்கள் வந்து சத்தியம் தியேட்டர்ல ஒரு 7 வாரம் போயிருக்கு. ஒரு 7 வாரம் சத்தியம் தியேட்டர்ல ஓட மாட்டேன் கிரௌட் வர. யூடியூப்ல போட்டு விடுவேங்க, 10th நாள் யூடியூப்ல வந்துடும் படம். என்னோட சேனல்ல வந்துடும். மார்க்கேஸால 60,000 லாஸ், 60,000 80,000 லாஸ். இல்ல இல்ல பிரசாந்த், அது கேக்கல. மார்க்கேஸால யூடியூப்ல எவ்வளவு வந்ததுன்னு கேக்குறேன். அதுவா 5,000 ரூபாய்? 5,000 ரூபாயா? 5,000 ரூபாய் பெரிய போட்ட சொல்றேன், 2,000 ரூபாய் நினைக்கிறேன். இல்ல இல்ல பிரசாந்த், நான் அதுதான் சொல்றேன். நீங்க உங்களுக்கு வந்து ஒரு 20 லட்சம் ரூபாவா கூட ஆகலாம் யூடியூப்ல இருந்து.
ஆனா இத மாதிரியும் ஆகலாம் இல்ல. அதனால பாலாஜி ஏங்க அதத்தாங்க சொல்றேன் நானு, உங்களுக்கு திருப்பி திருப்பி உங்களுக்கு புரியலையா? உங்களுக்கு நான் வந்து இங்க வந்து இது ஜெயிச்சிருவேன்னே சொல்லுங்க உங்ககிட்ட. அதுக்கு முன்னாடி சஜஸ்ட் பண்றேன்னா உங்களை ஒரு படத்துல ஒரு லைன் ப்ரொடியூசர் போய் ஒர்க் பண்ணுங்க. ஒர்க் பண்ணி அது எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறமா நீங்க 10 லட்சம் ரூபாய்ல எடுங்க, 4 லட்சம் ரூபாய் எடுங்க, எதுல வேணா எடுங்க. அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்ல வரேன். நீங்க இல்ல பாலாஜி, அது அதுக்கான அது இல்ல பாலாஜி. அந்த கிரவுண்ட் இந்த ஒரு வருஷமா அந்த கிரவுண்ட் ஒர்க் வேலைகள் பாத்துருக்கேன். என்ன நான் இங்க சொல்ல இந்த பப்ளிக்கா சொல்ல, அவ்வளவுதான். அதுக்கு உட்காந்து நான் நடிக்க போற படங்கள், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எடுக்கிற படங்கள், இதெல்லாம் போய் உட்காந்து இந்த உட்காந்து எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர்ஸ், லைன் ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் என்ன பஞ்சாயத்து அங்க என்னென்ன ஆகுதுன்னெல்லாம் உட்காந்து ஒரு வருஷம். பிரசாந்த், நீங்க ஒரு படத்துல ஒர்க் பண்ணும் பிரசாந்த், ஒர்க் பண்ணும் போது நீங்க நடிகரா இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறது ஓகே, நான் நல்ல விஷயம் தான். பட் ஆனா நீங்க ஒரு படத்துல இருக்கும் போது நீங்க நீங்க ஒரு பட்ஜெட் ஒன்று போட்டிருப்பீங்கல்ல, எதிர்பார்க்காத விதமான பட்ஜெட்ஸ் எல்லாம் வரும். அப்ப அது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நான் அது புரியுது பாலாஜி, 100% பண்ணுங்கன்ற அது பண்ணிட்டு நீங்க 10 லட்சம் ரூபாய்ல படம் எடுங்க, 4 லட்சம் ரூபாய்ல படம் எடுங்க, என்ன வேணா எடுங்க. ஆனா ஒரு படம் அப்படி ஒர்க் பண்ணீங்களா அப்படின்னு தெரிஞ்சிடும் உங்களுக்கு. நீங்க இந்த 4 லட்சம் ரூபாய்ல படம் எடுக்கிறீங்களா, 10 லட்சம் ரூபாய்ல படம் எடுக்கிறீங்களா, அத அட்லீஸ்ட் 10 லட்சம் ரூபாயிலையாவது இல்ல ஒரு 8-9 லட்சம் ரூபாயிலாவது எடுக்க முடியும். நீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்ல வரேன். ஏன்னா எல்லாமே ஆரம்பிக்கும் போது அப்படிதான். நீங்க நீங்களே சொன்னீங்க இங்க மர்கே செலவை இவ்வளவு கொடுத்தா. ஏங்க அததாங்க திருப்பி திருப்பி சொல்றேன். ஏங்க பாலாஜி, இது ஒண்ணு சொல்றேனுங்க, பயந்த அதாவது இப்போ இட்டிஸ் பிரசாந்த் வந்து பாத்தீங்கன்னா அவனாசிலுக்கு வந்து யூடியூப் ஆரம்பிக்கும் போது அவரு கண்டிப்பா தகவல் போயிருக்கோம், நீங்க ப்ரொடியூசரா அவதாரம் எடுக்க போறீங்கன்னு ஒரு வாழ்த்தும் அட்வைஸ். இல்ல அது யாரும் போயிருக்காது, நீதான் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து மடல் உற்று பண்ணிய. நீ அவ்வளவு ஒரு மோசமானவன், ஒரு பஞ்சாயத்துல உடனே கூட்டுறதுல வந்து கார்த்திகை வந்து அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது எனக்கு தெரிஞ்சு. மடல் விட்டு இங்க வேற அதேதான் பார்த்துட்டா அவர் ஓடிட்டாரு எனக்கு தெரிஞ்சு. இருக்காரு இந்த கார்த்தி இருக்கானே மோசமான வியா. நான் ஏதோ ஒரு ஜாலியா ஒரு விளையாட்டுக்கு பேசிட்டு இந்த பாலாஜி நீங்க மிளகாய் தின்ன மாதிரி கத்து கத்துன்னு கத்துறாரு பாலாஜி. நீங்க ஏங்க வெயில்ல கினிமணியில சூடு பிடிச்ச மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க. என்னோட கேள்வி அதான் ஒரே பொறாமண்ண எப்ப பார்த்தாலும் இத பண்ண வேண்டாம் அத பண்ண வேண்டாம். ஏ உடுங்கடா பணத்தை செலவு பண்ண உடுங்கடா, ஒரே என்ன பண்றது தெரியாம காசு வச்சிருக்க. நல்லா இருக்கு, நிறைய ப்ரொடியூசர் வரணும், அப்பதான் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும். வந்து நான் ஒரு பாரானார்மல் ஆக்டிவிட்டி மாதிரி ஒண்ணு சும்மா ஒண்ணுமே இல்லாம எடுத்து பல கோடி ரூபாய் சம்பாதிக்க போறவங்கள நீங்க இப்ப இப்ப இத சொல்லுங்கண்ணா. இப்படி ஒரு நீங்களா நண்பர்களாடா நீங்களா பேசுறீங்களாடா சார்? பாரானார்மல் ஆக்டிவிட்டி கூட ஸ்பீல்பர்க் தேவைப்படுது இல்ல சார்? அது ஓகே, ஸ்பீல்பர்க் புடிச்சுக்கலாம் விடுங்க. நாளைக்கு காலையில போறேங்க.
ஷூட்டிங் போனாதான் தெரியும் அது.